மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுகவிற்கு இடம் கொடுக்காமல் அடித்து வருகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியின் அரசியலை பெரிதாக கண்டுகொள்வதாக தெரியவில்லை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். கடந்த ஒரு வாரத்தில் எடப்பாடி செய்த 4 சம்பவங்கள் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளன. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது. இதில் பலியானோர் எண்ணிக்கை 62 உயர்ந்துள்ளது. இதில் ஏற்கனவே சாராயம் காய்ச்சிய 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து 4 முக்கிய நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறார். நடவடிக்கை 1, முதல் ஆளாக இந்த விவகாரத்தில் லீகல் டீமை அனுப்பி எடப்பாடி பழனிசாமி வழக்கு போட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விசசாராய பலி தொடர்பாக வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விசசாராயம் அருந்தி 62 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஷ் பாபு அமர்வில் அதிமுக வழக்கறிஞர்கள் அணி செயலாளர் இன்பதுரை மற்றும் வழக்கறிஞர் டி செல்வம் ஆகியோர் முறையீடு செய்தனர். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். நடவடிக்கை 2, முதல் ஆளாக எடப்பாடி பழனிசாமி நேரடியாக கள்ளக்குறிச்சி சென்றுள்ளார். அங்கே சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டு இருக்கிறார். அதோடு அல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நேற்று போராட்டமும் மேற்கொண்டார். திமுக அரசை எதிர்த்து தீவிரமாக போராட்டங்களை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முன்னெடுக்க தொடங்கியுள்ளார். நடவடிக்கை 3, இதில் அடுத்த நடவடிக்கையாக இன்று எடப்பாடி பழனிசாமி ஆளுநரையும் சந்திக்கிறார். இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டி ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருக்கிறார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திடீரென அரசியல் ரீதியாக வேகம் காட்டத் தொடங்கியிருக்கிறார். நடவடிக்கை 4, சென்னையில் எடப்பாடி பழனிசாமி உண்ணாவிரதமும் செய்து வருகிறார். கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சட்டசபையில் விவாதிக்க அனுமதி மறுத்தது, சபை காவலர்கள் மூலம் சட்டசபையிலிருந்து வெளியேற்றம் செய்து கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள உத்தரவை கண்டித்தும், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலியை கண்டித்தும் திமுக அரசுக்கு எதிராக இன்று சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடங்கியுள்ளனர். ஆனாலும் இதை எதையும் ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. எடப்பாடி மூலம் செய்யப்படும் விவகாரங்கள் எதையும் அவர் கண்டுகொள்ளவில்லை என்றும் விமர்சனம் வைக்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கைதுகள் செய்யப்பட்டு விட்டன. இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை முடக்கும் பணிகள் நடக்கின்றன. இதற்கிடையில் எடப்பாடி மீது போக்கஸை திருப்ப வேண்டாம் என்று ஸ்டாலின் எடப்பாடியை பெரிதாக கண்டுகொள்ளாமல் சட்டசபை நிகழ்வுகளில் அவரை பற்றி பேசாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ்.